Hey guys, welcome and welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான சூப் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை இந்த சூப்புக்கு, பட் டேஸ்ட் ரொம்ப அமேசிங்கா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ பம்ப்கின் சூப், அதாவது பரங்கிக்காய் சொல்லுவாங்க, இல்ல மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க, இல்ல அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சூப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இது வந்து பொரியலா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்க சூப் மாதிரி செஞ்சு ஈவினிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களோட டின்னராகவே இந்த சூப் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இல்லை மார்னிங்க்கு கூட நீங்க சூப்பா அதை குடிச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கொட்டைகள் இருக்கும். சோ இந்த கொட்டைகளை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு இந்த கொட்டையை நீங்க நல்லா வெயில காய வச்சிருங்க. காய வச்சுட்டு நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும் போது இந்த கொட்டையை ரைட்டு ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடுகு வெடிக்கிற மாதிரி சடச்சடன்னு வெடிக்கும். சோ அந்த வெடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை எடுத்து வெயிட் லாஸ்ல இருக்கும் போது உங்க ஸ்நாக்ஸா நீங்க இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்படி வால்நட் இதெல்லாம் சாப்பிடறோம், நட்ஸ் சாப்பிடறோம் இல்லையா ஸ்நாக்கா, அந்த மாதிரி இந்த கொட்டைகளை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ். அப்படி இல்லை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கொட்டையை நல்லா காய வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு மிளகாய் தூள் பெப்பர் அதை ஆட் பண்ணிட்டு அது கூட இந்த கொட்டையும் போட்டு நீங்க நல்லா வணக்கினீங்கன்னா அதே மாதிரி சடச்சடன்னு வெடிக்கும். சோ வெடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க எடுத்து ஸ்நாக் மாதிரியும் ஈவினிங் ஒரு 4 o'clock அவங்க ஸ்கூல் வீட்டு வந்தாங்கன்னா இதை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கொட்டையில நிறைய சத்துக்கள் இருக்கு. சோ இந்த கொட்டையை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம இதோட தோல்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த தசை பகுதி மட்டும் தனியா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நெய் சேர்த்துக்க போறேன். இப்போ நெய் நம்ம சேர்த்திருக்கோம். நெய்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி இதுல நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு ஒரு 6 to 7 வெள்ளைப்பூண்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி வந்து நான் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்படியே நான் கட் பண்ணி போட்டேன்னா மிக்சியில நல்லா அது மைய அரையாது. சோ அதனால நம்ம இதை துருவிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரசாணிக்காய், அந்த மஞ்சள் பூசணிக்காயை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப இது நல்லா நம்ம வணங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் சால்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 teaspoon வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா நம்ம கிளறிடலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து இப்ப இந்த அரசாணிக்காவை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இது சீக்கிரமா வெந்துடும். ஒரு 5 minutes இந்த காய் சீக்கிரம் வெந்துடும். இப்ப இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமா ஊத்திட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா நம்ம சூப் தான் வைக்க போறோம். நம்ம இதை வந்து மிக்சியில போட்டு அரைக்க போறோம். சோ வெந்ததுக்கு அப்புறமா அதனால தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம அரசாணிக்காய் மட்டும் போட்டு அரைச்சிட்டு கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சூப்க்கு ஆட் பண்றதுக்காக இப்ப நம்ம வெயிட் லாஸ்க்காக மெயினா அந்த சூப் பண்றோம் இல்லையா. சோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா மல்லி இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை மட்டும் தனியா எடுத்துட்டு அந்த மல்லியோட தண்டு நான் எடுத்துக்க போறேன். சோ எடுத்துட்டு இந்த தண்டுகளை மட்டும் நான் சூப்ல ஆட் பண்ணி இதை நான் அரைச்சுக்க போறேன். புதினா இந்த மாதிரி மல்லி இதோட தண்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தாலும் நீங்க வெங்காயத்தாளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் ஆட் பண்ற மாதிரி இருந்தா ஃபைனலா நீங்க சூப் குடிக்கும் போது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம வந்து இதை அரைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மல்லி இலைகளோட இந்த தண்டு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இது வரைக்கும் இந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணாம தூக்கி போடுறீங்க அப்படின்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சூப் வைக்கும்போது இந்த தண்டு பகுதிகள் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். சோ இப்ப இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த மல்லி இலைகளோட தண்டுகள் எல்லாம் இப்ப நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ நல்லா வெந்துருச்சு. சும்மா பிரஸ் பண்ணாலே உடையுது பாருங்க. சோ இது நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம்.
இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணியை தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சூப் செய்யும் போது அந்த தண்ணி அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வணக்கணும் இல்லையா அரசாணிக்காய், அதே கடாயில நம்ம மிக்சியில அடிச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் இதுல அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி வடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல தண்ணி இல்ல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியா வைக்காதீங்க, சூப் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப வந்து உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு நீங்க உப்பு வேணும்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா சீரகத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவு நான் அதுல ஆட் பண்ணிக்க போறேன். நான் வந்து ரெண்டு பேத்துக்கு நான் சூப் செஞ்சிருக்கேன், அதுக்கு நான் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகத்தூள். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வணக்கின கடைக்கு ரொம்ப நேரமா இந்த சூப் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிரும். இப்ப மல்லி இலைகள் மட்டும் இது கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த சூப் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் காய், இந்த காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனலா இருக்கும், நீங்க இத சூப் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது சூப் மாதிரி இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமானது. இதுல நிறைய நன்மைகள் இருக்கு இந்த அரசாணி காயில. நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இந்த சூப் உங்களுக்கு பிடிக்கும். இப்ப இந்த சூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல, மிளகு தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கோம் காரத்துக்காக. நீங்க வந்து சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா காரத்துக்கு மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து கொஞ்சம் இது மேலேயே ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். சில்லி ஃபிளேக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, சோ அதுதான். அது வந்து கொஞ்சம் கோர்ஸா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த சில்லி ஃபிளேக்ஸ். இந்த ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், நம்ம குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் குடிக்கும், அதுக்காக தான் இருக்கவங்க மட்டும் நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ரொம்ப ஹெல்தியான அரசாணிக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்க அரசாணிக்காய் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க, உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. சோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு உங்க கமெண்ட் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச்.